ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நம்ம சேனலை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் போச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குறிக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் தொட்டுட்டு அது பக்கத்தில் இருக்க பிளஸ் தொட்டு ஆல் கொடுத்துருக்கா பொங்கலும் கிஸ் வரும். ஈஸியாகவும் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு டிவிஎன் சேனல். டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பாவு பாஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பாஜிக்கு தேவையான காய்கறிகள் எப்படி வேக வச்சுக்கலான்றத பார்க்கலாம். அந்த மசாலாவுக்கு தேவையான காய்கறி ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய கேரட், ஒரு 10-15 பீன்ஸ், ஒரு தக்காளி. நான் வந்து இந்த காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இன்னும் நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம், விருப்பம் இருந்தால் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிற காயை வச்சு நான் உங்களுக்கு சிம்பிளாக பண்ணி காமிக்கிறேன். இதை நான் வந்து குக்கரில் ஒரு 5 விசில் வரையிலும் வேக வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது நல்லா குழைவாக வேக வைக்கணும், காய் வந்து கடிபடக்கூடாது, நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஒரு 5 விசில் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். நான் 5 விசில் வச்சு வெந்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓ, நான் குக்கர் வச்சு ஒரு 5 விசில் அடிச்சிருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். விசில் அடங்கினதும் எடுத்து காமிக்கிறேன். நம்ம அடுத்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்கணும். பொன் நிறமாகற வரை நல்லா வதக்கிக்கலாம். இதை சாப்பிட்றதுக்கு நம்ம இனிமேல் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1/2 சிட்டிகை போட்டுக்கலாம். இப்போ மெயினாக நம்ம சேர்க்க போகிறது பாவு பாஜியோட மசாலா. இது தனியாகவே கடையில் கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம வெந்து வச்ச காய்கறியையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ
இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணாதான் நல்லா கிரேவியாக நல்லா இருக்கும். நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம். டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம இன்னும் சேர்த்துக்கலாம் வேணும்னா. நல்லா கொதிக்கணும், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அது வரையிலும் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. அதில் எல்லா காயும் நம்ம போடுறோம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள தனியாக காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி போட்டு இது ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் அதோட சத்துக்கள்லாம் உள்ளே போயிடும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலைன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கலாம். பாவ் பாஜி அந்த பிரெட்டெல்லாம் வந்து கெடுதல் தான். எப்போயாவது தூரம் சேர்த்துக்கும் போது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ பாஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாவை எப்படி டோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ரெடி ஆயிடுச்சு. சூடாயிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த பாவை இதில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா வெண்ணெய் தாராளமாக போட்டுக்கலாம். இதோட டேஸ்டே இந்த பட்டர் தான். ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பாவ் பாஜி தயார். இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு லெமன் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம். அடுப்பில் செய்யும் போதே புளியக்கூடாது, கசப்பாயிடும். நம்ம சர்வ் பண்ணும்போது தான் புளியணும். கொஞ்சமாக அதில் புளிஞ்சிட்டு இது சாப்பிடலாம். இப்போ தயார், பாவ் பாஜி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.